மைண்டோட ரோல் என்னது, அதாவது உணர்மனத்துக்கான ஒரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, தனி கேள்வியாகவே கேட்டலாம். ஆமாம், அதான் கான்சியஸ் மைண்டு வந்து எப்போவுமே அதான் அவைலபிளாக இருக்குது. கான்சியஸ் மைண்டு தான் எப்போ வந்தாலும் அது வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி எப்போவுமே அது ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து ரிசீவ் பண்ணி அதை டீல் பண்ணுறதெல்லாம் கான்சியஸ் மைண்டு தான். அந்த கான்சியஸ் மைண்டுலேயுமே ஒரு 10% புத்தி இருக்கிறதுனால அதனுடைய உதவியோடு அதை டீல் பண்ணுது. முதல்ல வந்து என்னென்னே புரிஞ்சுக்கிடுது, புரிஞ்சுக்கிட்டு பிறகு அதோட டீல் பண்ணுது. அப்போ அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து என்ன வெறும் 10% புத்தி தான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்புறம் 100% புத்தி வந்து அதை ஒரு முடிவுக்கு வருது. 100% மதியம் எடுத்து இப்படி செய்யலான்னு முடிவுக்கு வருது. அது முடியாத ஒரு அம்சமாக இருந்துன்னு சொன்னால் டோட்டல் மைண்டில் விட்டுறலாங்கிற முடிவுமே கூட அந்த 100% புத்தி வந்து முடிவெடுக்குது. முடிவெடுத்ததுக்கு பிறகு இதை ஹேண்ட் ஓவர், அங்கே ஹேண்ட் ஓவர் ஆயிடுது. இந்த ஹேண்ட் ஓவர் ஆயிரும் பொழுது நம்ம அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் சிக்கலான பகுதியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சிக்கல் இல்லாத பகுதி மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது. அப்போ சிக்கல் இல்லாத பகுதியை செயல்படுத்தும் பொழுது அந்த கான்சியஸ் மைண்டு புத்தி எல்லாமே அதோட இணைஞ்சு அது பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ அதோட செயல் என்னவாக இருக்கணும், அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுறது, அந்த புத்திக்கிட்ட அந்த முடிவெடுக்கிறத வழங்குறது, அப்புறமேலு டோட்டல் மைண்டு வரும்போது ஜாயின் பண்ணிக்கிறது. ஆமாம், அவ்வளோதான் அதோட செயல். பண்ணலாம், பண்ணக்கூடாத செயல் அப்படின்னு சொன்னோன்னா அதில் உள்ள குட்டி புத்தியை வச்சுக்கிட்டு குழப்பிகிட்டு இருக்கிறது தான் வந்து பண்ணாது பண்ணக்கூடாத செயல். ஆமாம், இதில் நமக்கு வந்து செய்ய வேண்டியதோ செய்ய வேண்டாததோ முடிவெடுக்க முடியாமல் திணறும்போது தான் பிரச்சனை. முடிவெடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முடி வேண்டானி கூட முடிவெடுத்துட்டோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு டோட்டல் மைண்ட் உதவி கூட தேவையில்லை. வேணும் செய்யணும்னு முடிவெடுக்கிறோம், எப்படி செயல்படுத்துறதுனே தெரில. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் டோட்டல் மைண்டை ஒப்படைக்கும் பொழுது ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் பிறகு நமக்கு செய்ய வேண்டிய பகுதி இருக்கும். செய்ய நம்ம எதிர்பார்க்குற பகுதி கூட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய பகுதி நிறையா கூட இருக்கும். அது அந்த அன்சர்டனாக இருக்கிறது கூட சின்ன பகுதியாக தான் இருக்கும். நிச்சயமான பகுதி வந்து நிறையா இருக்கும். அதில் நம்ம ஈடுபாடாக செய்யலாம். செய்யும்பொழுது அந்த நிச்சயமில்லாத பகுதியும் பழைய வந்து இணைஞ்சிக்கிடும். பிறகு தேவைப்பட்ட ரிசல்ட்டை அது கொடுக்குற அளவுக்கு இணைஞ்சிக்கிடும், அது ரிசால்வ் ஆகிக்கும். ஆமாம், அதுக்கான தீர்வு வந்து போக போக கிடைச்சிடும். கிடைக்கும். ஏன்னா கான்சியஸ் மைண்டும் அப்பயும் இருக்குல்ல, அதுவும் ரிசப்ஷன் பண்ணிக்குது. ஆமாம், அது கவனிக்குது. ஆமாம், அதில் உள்ள தேவையான முடிவுகளும் புத்தி பண்ணுறதுக்கும் புத்தி இருக்குது. புத்தி இருக்குது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.